ஓகே, டிக்கிலோனா டிக்கிலோனா படத்தோட வந்து மூவி பஃப் வந்து இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஸ்னீக் பீக் இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து யோகி பாபு வந்து ஒரு யோகி பாபு வராங்க, கூட ரெண்டு சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க. யோகி பாபு நம்ம சந்தானம் இருக்காரு, என்ன பண்ணுறாருன்னா யோகி பாபு வந்து வாங்க சரக்கு அடிக்கலாம்னு இப்படி கூப்பிட்றாரு. அந்த டைமில் வந்து இப்படி போய் கொஞ்சம் தூரம் போய் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சரக்கு கடை இருக்குன்னு வந்து சந்தானம் சொல்கிறாரு. ஆனால் யோகி பாபு அதுக்கு அது பொறுப்பாடு தான் பையன், அங்கேயும் போகிற பக்கத்துலேயே இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கையில் வச்சிருந்த மாபை வந்து பின்னாடி அடிக்கிறாரு. பின்னாடி அடிக்கும்போது ஒரு சுவிட்ச் போர்டில் பட்டு, அதாவது பெரிய இது டிரான்ஸ்ஃபார்மரில் பட்டு எரிஞ்சது. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எதில் கனெக்ட் ஆயிருக்குன்னா நம்ம வந்து டைம் ட்ராவலில் கனெக்ட் ஆகுது, அதாவது சயின்டிஸ்ட்லாம் போன டைம் ட்ராவலில் வந்து கனெக்ட் ஆகுது. டக்குன்னு என்ன ஆச்சுன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மரும் ஆன் ஆகிடுது, ஆனால் நம்ம தலைவர் வந்து யோகி பாபு வந்து மலர்ந்துக்கிறாரு ஷாக் அடிச்சு. ஸோ மலர்ந்து செத்துட்டாருன்னு நினச்சிடுறாங்க, ஆனால் சாவில் உயிரோடு தான் இருக்கார். ஸோ இது அவர் மாவு வச்சு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அடிச்சதுனால நம்ம இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, அதாவது டைம் ட்ராவல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் டைம் ட்ராவல் பச்சை கலர் எரிதான், எல்லாரும் சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க இன்னும் டைம் டேபிள் வந்து ஓப்பன் ஆகிடுச்சுங்க, பச்சை கலர் எரியுது, இத்தனை வருஷத்தில் வந்து இனி தான் வந்து பச்சை கலர் எரியுது, இத்தனை வருஷம் மூணு பாடி போயிடுச்சு இவர் சேர்த்து நாலாவது பாடி. அவர் சந்தானம் சொல்கிறாரு என்ன இல்லை ஏற்கனவே மூணு பேர் சாவடிச்சிங்களேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஃபோன் பண்ணுறா. இல்லை இல்லை ஒரு நிமிஷம் நான் சொல்லுறது கேளுங்க சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் சொல்கிறார், நாலு சயின்டிஸ்ட்டில் ஒருத்தன் சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாருனா கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம், இவர் இப்போ யோகிக்கு போய் செத்துட்டாரு, இதை வந்து திருப்பி நம்ம டைம் இப்போ ஒர்க் ஆகுது, ஸோ பழைய டைமிங்கை போட்டு நம்ம வந்து இது எடுத்துகிட்டு வரலாம், பழைய டைமிங்கை போட்டு நம்ம யோகி உயிரோடு எடுத்துகிட்டு வரலாம், மீதி மூணு பேர் செத்தாங்களே அவங்களையும் உயிரோடு எடுத்துகிட்டு வரலான்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து பக்கத்தில் நான் அஞ்சாவது ஒருத்தன் குட்டி பையங்கிறான் வருமா, அவன் வந்து என்ன சொல்கிறான்னா சயின்டிஸ்ட்டாக இருக்கான். ஸோ அவன் வந்து என்ன சொல்கிறான்னா இல்லை இன்னும் கொண்டாத்துல வெடிய போகுது இது அப்படின்னு ஹை வால்டேஜ் காட்டுது. அது அந்த டைம் ட்ராவலில் டைனர் ஆயுத காட்டுனே சைனீஸ்லாம் ஒன்றும் தெரியாது, கோடிங் போட தான் இது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், கோடிங் வந்து யாருக்கும் தெரியாது. ஏன்டா அவர் சந்தோஷம் சொல்கிறாரு, ஏன்டா கோடிங் தெரியாமல் நீங்களாம் ஏன்டா சயின்டிஸ்ட்னு கேட்குறாரு. அந்த டைமில் வந்து யோகா திடீர்னு ஏஞ்சிக்கிறாரு, அது செத்து போன மாதிரி இருந்த யோகிபோ வந்து ஏஞ்சி அவர் கோடிங் சொல்கிறாரு இது ஏ ப்ளஸ் பி ஏதோன்னு சொல்லிட்டு அதை போட சொல்கிறாங்க. அந்த குட்டி பையன் அதை சேர்த்து போய் போடுறான், அதுவும் ஒர்க் அவுட் ஆகிடுது. ஸோ நீங்கள் யாருன்னு கேட்கும்போது இவ்வளோ கோடிங்லாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு செத்துட்டாருன்னு நினச்சவங்கள அவங்க யாருன்னு கேட்கும்போது யோகி பாய் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட வந்து ஸ்னீபிங் முடிஞ்சிருது. பட் இதை பொறுத்து என்னன்னு பார்த்தா டிக்கிலோனா வந்து ஒரு அதான் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியும் எல்லாருக்கும் தெரியும், ஒரு காமெடியான சயின்ஸ் ஃபிக்ஷனாக வந்து ஒரு என்ஜாய் பண்ணுற முடியும். ஸோ செப்டம்பர் 10 ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா பிகாஸ் உள்ளே யார் இருக்குன்னா சந்தானம் இருக்கார். ஓகே, இதோட மூவி அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் உங்கள் ஸ்மார்ட் கிளிக்ஸில். ஸோ ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். கரிங்கா